இதை செஞ்சா ஆத்மஞானம் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது மனசுல நன்னா பதியறதுக்காக ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். ஜலம் பங்கவத் அஸ்பஷ்டம் பங்காபாயே ஜலம் ஸ்புதம் யதாபாதி ததா ஆத்மாபி தோஷாபாவே ஸ்புதப்ரதா. அதாவது ஜலத்துல கலங்கி இருக்கு ஜலம், ஒரு ஜலம் அதாவது நிறைய மண்ணு அதோட சேர்ந்திருக்கு, சேர்ந்திருந்ததுன்னா அது வந்து அந்த கலரோட தெரியும் கலங்கி இருக்கும் அந்த ஜலம். இதுதான் பங்கவ ஜலம். பங்கம்னா ஷேர், அந்த ஷேருன்னா கலங்கிடுத்துன்னு சொன்னா ஜலமே கலங்கி போடும். அப்ப என்ன ஆகும், ஜலம் தெரியறது ஆனா ஜலம் தன்னுடைய சுத்தமான சுரூபத்துல இப்ப தெரியுது. ஜலம் ஜலமே தெரியலன்னு சொல்லக்கூடாது, ஒரே கலங்களா அந்த ஜலம் தெரியறது. ஆனா ஜலம் எப்படி இருக்கோ, நியாயமா ஜலத்தினுடைய சுரூபம் என்னவோ அந்த ரூபத்துல அந்த ஜலம் தெரியல. அப்ப நம்ம என்ன பண்ணணும் சொன்னா, அதுல கலந்திருக்கே அந்த மண்ணு ஷேரு, அதுலேருந்து ஜலத்தை பிரித்து பார்க்கணும். அந்த ஷேர்லாம் அடியில போய் உட்காந்து இது தெளிஞ்சு வேலத்து வராரு பண்ணணும், அதுக்கு உபாயம் பண்ணணும். அப்படி தெளிய வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா ஷேர் எல்லாம் அடியில போயிடும், அதுலேருந்து நல்ல ஜலம் பிரிஞ்சு வந்துடும். அப்ப அந்த ஜலத்தை எடுத்து பாருங்க எப்படி இருக்கும், ஜலம் சுத்தம் பளிச்சுன்னு இருக்கும். அந்த ஜலத்தினுடைய தன்னுடைய சுரூபம் என்னன்னா அது பளிச்சுன்னு தான் இருக்கும், சுத்தமா தான் இருக்கும். அதுல ஏதோ கலந்து போனதுனால அதை அழுக்கா விடுறது. ஆக அந்த அழுக்கு நிவர்த்தி ஆயிடுத்து சொன்னா ஜலம் ஸ்வச்சமாக இருக்கும். இப்ப சுத்தமான இந்த ஜலத்தை நீங்க பாக்கணும்னா நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு, அந்த அழுக்கை ஒதுக்க வேண்டியிருக்கு. அப்பதான் நீங்க சுத்தமான ஜலம் அழுக்கோட சேர்த்தே கலந்தே பாக்குறேன், ஆனா எனக்கு சுத்தமான ஜலஞ்சானம் வரணும்னு சொன்னா பார்க்க முடியுமோ, அது வரவே வராது. அதே போல இந்த ஆத்மஸ்வரூபமானது அஞ்சு கோஷங்கள்ல கலந்து வித்தியாசம் தெரியாம மாட்டினும். அப்படி இருக்கிறது இந்த அஞ்சு கோஷத்திலேருந்து தன்னை பிரித்து விவேகம் பண்ணி கொள்ளாமல் அதுல இருந்து இதை பிரிக்காமல் எனக்கு ஆத்ம தத்துவ தியானம் வரணும் அப்படின்னு எப்படி வரும் அது. அதனால அஞ்சு கோஷங்களையும் இதுவா ஓஹோ இது ஆத்மா இல்லையே, அது அதுக்குதான் ஆத்மா இல்லையேன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய காரணங்கள் யுக்திகள்லாம் சாஸ்திரத்தை நமக்கு சொல்லி கொடுக்கறது. அதனால சாஸ்திரம் சொல்லி கொடுத்த அந்த யுக்திகளை மனசுல வாங்கிண்டு அதை வந்து உபயோகப்படுத்தி இந்த பஞ்ச கோஷங்களும் நானே இல்லை அப்படின்னு ஒரு விவேகத்தை பண்ணணும். பண்ணினாதான் உங்களுக்கு சுத்தஞ்சானம் வர முடியும். ஜலம் வந்து பங்கம் நிவர்த்தி ஆயிடுதுன்னா அதுல உள்ள ஷேர் நிவர்த்தி ஆயிடுதுன்னா சுத்தமாக தெரியுமே. அதே போல இந்த பஞ்ச கோஷங்கிற இதுல இதோட கலந்து தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அம்சம் நிவர்த்தி ஆயிடுதுன்னு சொன்னா தெரியாது ஆத்மஸ்வரூபம் மாத்திரம் தானே பிரகாசிக்கும். அது பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னொரு வேண்டாம், ஏற்கனவே அப்படிதான் இருந்தது ஆனா அழுக்கா இருந்தது மத்தது எல்லாம் சேர்ந்ததுனாலே அந்த அழுக்கெல்லாம் நிவிருத்தி பண்ண உடனே பிரபகா இதனுடைய அந்த பிரகாசத்தன்மைங்கிறது ரொம்ப அழகா தெரியுது.